ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து தக்காளி சாதம், அதாவது நீங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுறது தான், ஆனால் ஜென்ரலாக எல்லோரும் எப்படி பண்ணுறீங்கன்னா, தக்காளி வெட்டி வெங்காயம் போட்டு அப்படியே மசாலா மாதிரி பரட்டிட்டு வடித்த சாதத்தை போட்டு குழம்பி சாப்பிடுவீங்க, கரெக்டாக? ஆனால் இதே வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி ஏன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்றதை இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நம்ம குக்கரில் பிரியாணி மாதிரி பண்ண போகிறோம். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா கமகமன்னு, தக்காளி சாதமே தான், அதே ரெசிபி தான், எல்லாம் அதே பொருள் தான், ஆனால் பண்ணுற விதம் வேறு. கிட்டத்தட்ட தக்காளி பிரியாணினே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். மதுரையில் சௌராஷ்டிரா மக்கள் வாழ்கிற இடத்துல தக்காளி பொங்கல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கே சில கடைகளில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுறதுனால இதை பொங்கல்னு சொல்ல முடியாது, தக்காளி சாதம்னே சொல்லலாம். இது கூட சாப்பிட்றதுக்கு என்னென்ன சைடிஷ் நல்லாயிருக்கும் எல்லாமே இந்த டீட்டெயில் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக காட்டுறேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் என்னென்னதை பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸில் நீங்கள் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 5 தக்காளி, இது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான், அதனால் நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். அடுத்து போட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இது நாலுமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கீறி வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம். அடுத்து கருவேப்பிலை, புதினா ஒரு இந்த அளவுன்னு வச்சுக்கோங்களேன், புதினா கொஞ்சம், மல்லி இலை, இது ரெண்டுமே வந்து ஃபைனாக விடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள் நிலமாக நறுக்கியிருக்கேன். ஸோ ஒரு டம்ளர் அரிசி, 5 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இதுதான் அளவு. இப்போ நம்ம சமைக்க போகலாம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். பாஸ்மதி அரிசியை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. அரிசியை கழுவிட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. அரிசி ஊறிட்டு இருக்க கேப்பில் தக்காளியை ஃபைனாக வெட்டி வச்சுக்கலாம். தக்காளியை எவ்வளோக்கெவ்வளோ ஃபைனாக வெட்டுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டேன். 5 தக்காளியும் குக்கரில் கொஞ்சமாக கடலை ஊற்றுங்க. இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு, அதனால் இதை நான் வடிகட்டிடுறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த தக்காளி சாதம் குழஞ்சி போயிடும், அதனால் கரெக்டாக 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ வடிகட்டிடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் போடுங்க, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும், அப்போ தான் ருசி. என்ன செஃப், கொஞ்சோண்டு வெங்காயத்தை வெட்டி போட்டு தக்காளியை வதக்கி சோற பரட்டி சாப்பிட்டு ஜாலியாக இருந்தோம், ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லாதீங்க. இதை சமைச்சிங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு, அவ்வளோ கம கமன்னு ருசியாக இருக்கும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிட்ருக்கு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஜில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஃபுல்லாக வதங்கி அப்படியே சுருண்டுரும், அப்படின்னா நல்லா ருசியாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்ச புதினா, மல்லி இலை, நறுக்கி வச்ச தக்காளி, கல்லுப்பு, இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தக்காளி வேகட்டும். இந்த தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம். இது வந்து ஆப்ஷன் தான். ஏன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன்னா நல்லா கலர் வரும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. ஏன்னா தக்காளி சாதம் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குல்ல, அதனால் அது போடுறேன். இது உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு மிளகா பொடியே போட்டுக்கலாம். அதனால தான் நான் பச்சை மிளகா வந்து கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா பெரும்பாலான வீட்டில் ரெகுலர் மிளகா பொடி போடுவீங்க, அதனால் பச்சை மிளகா கம்மியாக போட்டு மிளகா பொடி போட்டிங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த தக்காளி வந்து ஃபுல்லாக குழையணும். ஒருவேளை தக்காளி குழையாமல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பெரிய பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா. அதனால தான் சொல்கிறேன் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணுங்கள், கத்தியை நல்லா பதமாக வச்சு ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா அப்படியே ஒல்லியாக வரும் பேப்பர் மாதிரி. அப்படி போட்டிங்கன்னா தான் டக்குன்னு குழையும், கேஸ் செலவு மிச்சம் தானே, அதனால சொல்கிறேன். பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சிருச்சா. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகா பொடி போட்டலாம். ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, சில்லி பவுடரு, தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கிண்டி விடுங்க, லைட்டாக வெந்தால் போதும். இப்போது மிளகா பொடியும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டேன். தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ பாஸ்மதி ரைஸ், அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இப்போ 1 டம்ளர் ஊற்றிடுறேன். அடுத்து
அரை டம்ளர். வாங்க கிட்ட வாங்க, கேமராமேன் கிட்ட வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு டம்ளர் ஊற்றுனேன்னா இப்போது அரை டம்ளர் தண்ணி. இப்போது இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து டேஸ்ட் பாருங்கள். நம்ம வந்து தக்காளிக்கு தான் உப்பு போட்டோம், இப்போ போட போகிற சாதத்துக்கு நம்ம இன்னும் உப்பு போடல, அதனால் இப்போ திரும்ப கொஞ்சம் உப்பு போட போகிறோம். இந்த உப்பு எப்படி இருக்கணும்னா நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான், 110%. கொஞ்சம் கூட இருக்குன்னு சொல்லுவாங்களே உப்பு, அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டு வர பேலன்ஸ் ஆகும். இப்போ நம்ம உப்பு போட்டலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து தக்காளி சாதம் இப்படி பண்ண மாட்டா. அவள் வந்து இந்த கடுகு, உளுந்த பருப்பு, வெங்காயம்லாம் தாளித்து அதுக்கப்புறம் அந்த மசாலா பண்ணி அதில் சாதத்தை வடித்த சாதத்தை போட்டு பரட்டி பண்ணுவாள். ஆனால் வீடே மணக்குங்க, ஏன்னா கடுகை கறிக்கிடுவா, அதனால் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்களா கடுகெல்லாம் நம்ம கறுக்கல, இல்லை கடுகை போடலையே. இப்போ நம்ம வடிகட்டி வச்ச பாஸ்மதி அரிசியை போட்டுடலாம். இப்போது இதை லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப கிண்டக்கூடாது, அப்படியே செட்டில் ஆகுதா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மூடி போட்டுடலாம். கரெக்டாக ஃபுல் ஃபயர் வச்சுருங்க, ரெண்டே விசில், 7 நிமிஷம் ஸ்லோ ஃபயர். ஸ்லோ ஃபயரில் விசில் அடித்தாலும் அடிக்கட்டும், ஆனால் ஃபுல் ஃபயரில் 2 விசில் அடிக்கட்டும். ஃபுல்லாக குறைச்சி வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் அமர்த்திடலாம். தக்காளி சாதம் ரெடி. நான் சொன்ன மாதிரி 2 விசில், 7 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சிட்டேன். அடா அடா அடா, வாங்க பார்க்கலாம் எப்படி இந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து அப்படி மேலாப்பில் இந்த அப்படி தெரியுது பார்த்தீங்களா. நீங்கள் பிரியாணி பண்ணாலும் சரி இதே தண்ணி அளவில் பண்ணுங்கள். மட்டன் பிரியாணிக்கு, வெஜ் பிரியாணிக்கும், சிக்கன் பிரியாணிக்கு அளவு வேறு. அப்படி கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் அப்படி வெந்து சூப்பராக வந்து நிற்கும். கிட்ட வந்து காமிங்க கேமராமேன். தக்காளி சாதம் பிரியாணி இந்த மாதிரி எது குக்கரில் பண்ணாலும் சரி ரெடியான உடனே இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அப்படி ஒரு பிரட்டு பிரட்டி விடணும். அப்போ தான் குழையாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அரிசி எவ்வளோ உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்படி எடுத்து இப்படி ஊற்றுத்திங்கன்னா அப்படியே உதிரும் பார்த்தீங்களா. இதுதான் பெர்ஃபெக்டாக பாஸ்மதி அரிசி வெந்திருக்குன்னு அர்த்தம். புலாவ் பிரியாணி எது பண்ணாலும் இதை நீங்கள் அப்படி கிண்டாமல் வச்சுட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். கிண்டுறதுமே ரொம்ப கவனமாக கிண்டணும், இந்த மாதிரி பட்டும் படாமல் அப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக குழஞ்சி போயிடும். அவ்வளோதான். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நல்லா தண்ணி அளவு கரெக்டாக இருந்தனால இப்படி மாய்ஸ்டாக இருக்குது, ட்ரை ஆகாமல். அப்பா கம கமன் வாசம் சூப்பராக இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப அருமையான ரெசிபிங்க. இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லா பொருளுமே உங்கள் வீட்டில் இருக்குமே, அதனால தான் இந்த மாதிரி ரெசிபிஸாக போடுறேன். இதில் ஒரு 3 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். தண்ணி அளவு நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் இந்த தக்காளி சாதத்தை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தண்ணி அளவு என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே டேஸ்ட் வந்துடும். பாஸ்மதி அரிசி கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதனால் நீங்கள் நான் உங்களுக்கு பாஸ்மதியில் காட்டியிருக்கேன். ரெண்டாவது, இது கூட சாப்பிட்றதுக்கு சைடிஷ், அவிச்ச முட்டையில் கொஞ்சோண்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். சாரி, மிளகுத்தூள், உப்பு மிளகுத்தூள் போட்டிங்கன்னா. அடுத்து வெங்காய பச்சடி, தயிரில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூணாவது, உருளைக்கிழங்கு பொரியல், அல்டிமேட் காம்பினேஷன், இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் சிலர் வந்து கமெண்ட் சொல்லுவீங்க, இது தக்காளி சாதமே கிடையாது, நாங்கள் வேறு மாதிரி பண்ணுவோன்னு. உங்கள் கமெண்ட் என்னவாக இருந்தாலும் சரி சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி நான் பார்க்குறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது ராகவனோட ஸ்டைல், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ.